இந்த சிறுமிக்கு தற்போது வயது 16, பெயர் டெர்ரி. விதியுடன் போராடும் வலிமை கொண்ட சின்னஞ்சிறு பெண். இங்கிலாந்தின் ஐப்ஸ்விச் நகரில் பிறந்த இந்த சிறுமிக்கு 2 வயதில் அந்த பயங்கரம் ஏற்பட்டது. இந்த குழந்தையின் தாய் சிகரெட் பழக்கம் உள்ளவர். அணைக்காத சிகரெட்டால் வீடு தீப்பற்ற 18 மாத கைக்குழந்தையாக இருந்த டெர்ரி தீயில் சிக்கிக் கொண்டார். கடுமையான போராட்டத்துக்கு பின் உடலில் 88% காயங்களுடன் சிறுமி டெர்ரி மீட்கப்பட்டாள். சிறுமியின் உயிரை காப்பாற்ற டாக்டர்கள் போராடினர். 8 மாத சிகிச்சை, 80க்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சைகள். டெர்ரி உயிர் பிழைத்து விட்டாள். ஆனால் தீயின் கோர பசிக்கு அவள் கொடுத்த விலை அதிகம். கைகளில் விரல்கள் இறந்து போக அதை டாக்டர்கள் அகற்றிவிட்டனர். தலையிலும் உடலிலும் ஆழமாக இறங்கிவிட்ட தீக்காயங்கள் அழியா வடுவை ஏற்படுத்திவிட்டன. ஆனாலும் அந்த சிறுமி வாழ்க்கையோடு போராடுகிறாள். டெர்ரியின் நிலை குறித்து அறிந்ததும் உலகம் முழுவதும் இருந்து அவளுக்கு நிதி உதவிகள் குவிந்தன. தந்தை தனக்கு அனைத்து உதவிகளை செய்தாலும் தனது காரியங்கள் அனைத்தையும் தானே கவனித்துக் கொண்டாள். மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு டெர்ரி தானே உணவருந்தி டாக்டர்களை வியப்பில் ஆழ்த்தினாள். அந்த விபரீத விபத்தில் உயிர் பிழைத்த சிறுமி டெர்ரிக்கு அக்கம் பக்கத்தவர்களும் பள்ளியில் இருப்பவர்களும் கொடுத்த ஆறுதல் மிகப்பெரியது. அந்த ஆறுதல் அவளின் இயலாமையை புறந்தள்ளி தங்களுடன் ஒருவளாக ஏற்றுக்கொண்டு சகஜமாக பழகியதும் விளையாடியதும் தான். தந்தையின் மனைவி நிக்கி, தந்தை வழி தாத்தா மைக், பாட்டி மார்கரெட் ஆகியோர் அவளுக்கு காட்டிய அன்பும் அரவணைப்பும் இன்னும் மன உறுதியை ஏற்படுத்தி கொடுத்தது. டெர்ரிக்கு அனுதாபத்தில் சிறிதும் விருப்பம் இல்லை. மற்றவர்களைப் போலவே இந்த உலகை தரிசிக்க விரும்பினாள். பள்ளியில் சக மாணவர்களுடன் விளையாடினாள். இரவு நேர விளையாட்டு கிளப்புகளுக்கு சென்றும் விளையாட்டில் பொழுதை கழித்தாள். நோயுடன் போராடும் பலர் இருக்க எல்லோரைப் போல உடல் ஆரோக்கியத்துடன் பிறந்தும் நடுவில் தீயின் நாக்கால் எரிக்கப்பட்ட வேதனையை அவள் தன்னுள் மட்டுமே அனுபவித்தாள். தனக்குத்தானே பேண்டேஜ் சுற்றி பழகிக் கொண்ட டெர்ரி குழந்தை பிராயத்தில் நர்ஸ் வேலைக்கு படிக்கவும் நோயுற்றவர்களுக்கு உதவவும் விரும்பினாள். அதே நேரம் மற்ற குழந்தைகள் போல அதே சுட்டித்தனத்துக்கும் அவளிடம் பஞ்சமில்லை. வாழ்க்கையோடு போராடும் டெர்ரியின் தைரியத்தை பாராட்டாத இங்கிலாந்து தலைவர்களே இல்லை. இங்கிலாந்து இளவரசர், பிரிட்டன் பிரதமர் டோனி பிளேர், அவரது மனைவி செர்ரி பிளேர் உள்ளிட்டோர் டெர்ரியை கொஞ்சி மகிழ்ந்தனர். இப்போது டெர்ரி பள்ளி படிப்பை முடித்துவிட்டாள். கல்லூரி வாசலுக்கு செல்லும் டெர்ரிக்கு எல்லோரையும் போல ஒரு சிறிய ஆசை. பள்ளியில் நடந்த பிரிவு உபச்சார விழாவுக்கு ரோல்ஸ் ராயல்ஸ் காரில் கல்லூரி செல்ல வேண்டும் என்ற அந்த ஆசையையும் அவரது தந்தை பால் நிறைவேற்றினார். தந்தை, சிற்றன்னை, தாத்தா, பாட்டி என குடும்பத்துடன் தேவதை போல உடையணிந்து வந்த டெர்ரிக்கு சக மாணவிகளும் தோழிகளும் உற்சாக வரவேற்பு அளித்து மகிழ்வித்தனர். அந்த நிகழ்ச்சியில் உச்ச நட்சத்திரம் போல டெர்ரியை ஜொலிக்க வைத்துவிட்டனர் தோழிகள். படிப்பிலும் டெர்ரி படுசுட்டி என்றாலும் பள்ளி இறுதி தேர்வு முடிவுகளை எல்லா 10 பருவத்தினரைப் போல செப்டம்பர் மாதம் எதிர்பார்த்து படபடப்புடன் காத்திருக்கிறாள். பள்ளி விழா முடிந்து திரும்பி வந்து கண்ணாடி பார்த்த டெர்ரி இன்னும் தான் சந்திக்க போகும் பிளாஸ்டிக் சர்ஜரிகளின் எண்ணிக்கையையும் கணக்கு பார்க்க வேண்டியுள்ளது. வாழ்க்கை வாழ்வதற்கே என்பதற்கு டெர்ரி ஓர் உதாரணம்.